சேலம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஆனந்தன் என்பவர் தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார். ஏறக்குறைய 30 பேர் இதுவரை கள்ளச்சாராயம் குடித்த விவகாரத்தில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 101 பேர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இதுவரை 30 பேர் உயிரிழந்திருக்காங்க. தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. ஏறக்குறைய 101 பேர் அனுமதிக்கப்பட்டாங்க. சேலம், விழுப்புரம் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனையிலேயே தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து வரக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. ஏறக்குறைய 18 பேருடைய உடல்கள் இதுவரை பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு கள்ளக்குறிச்சி மருத்துவமனையிலிருந்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையுடைய விசாரணையும் நடைபெற்று வருகிறது. சிபிசிடி போலீசார் இன்றைய தினம் இந்த விசாரணையை தொடங்க இருக்காங்க. நம்ம ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் காமிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதற்கென்று பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வார்டில் தற்பொழுது தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சி மருத்துவமனை மட்டுமல்லாமல் சேலம், விழுப்புரம், அதேபோல ஜிப்மர் உள்ளிட்ட மருத்துவமனையிலும் இங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 2 பெண்கள் உட்பட 30 பேர் உயிரிழந்திருக்காங்க. தற்பொழுது சற்று முன்பு இங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட ஆனந்தன் என்பவர் சேலம் மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கிறார். 2 பெண்கள் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே நேற்றைய தினமே நாம் பதிவு செய்தது போல ஒரு 65 வயது மூதாட்டி வீட்டிலேயே விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்திருந்தார். அவருடைய மனைவி, அவருடைய மகனும் சாராயம் அருந்தி தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார். தொடர்ந்து மருத்துவ குழுவும் அதே போல அதிகாரிகளும் தொடர்ந்து வந்தவனும் இருக்கிறார்கள். தொடர்ந்து இங்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சை குறித்து அதே போல வேறு ஏதாவது மற்றவர்களுக்கு ஏதாவது உடல்நல குறைவு ஏற்பட்டால் அவர்களுக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக இங்கிருந்து கொண்டு செல்வதற்கான அனைத்து ஆம்புலன்ஸ் ஊர்திகளும் தயார் நிலையில் இருக்கிறது. ஏற்கனவே 18 ஆம்புலன்ஸ் இதற்கென்று தனியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காவல்துறை வந்து கள்ளக்குறிச்சியில் குவிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த சம்பவத்தை அடுத்து உறவினரிடம் உடலை ஒப்படைப்பது, மற்ற எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படாமல் இருப்பதற்காக அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை தாண்டி மத்திய மண்டலத்திலிருந்தும் காவல்துறை வந்து இங்கு குவிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து அதேபோல இந்த சாராயம் விவகாரம் தொடர்பான விசாரணையும் தற்பொழுது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. சிபிசிடி போலீசார் தனிப்படை அமைத்து சிறப்பு குழு ஒன்று இந்த விசாரணையை தொடங்கியிருக்காங்க. இதுவரை 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பறிமுதல் செய்யப்பட்ட சாராயம் ஏற்கனவே ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டு மெத்தனால் கலந்திருப்பது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு 2 அமைச்சர்கள் நேரில் வந்து சிகிச்சை குறித்தும் இங்கு நடைபெற்ற சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டாங்க. ஏற்கனவே ஏவாவேலு மற்றும் மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட 2 மூத்த அமைச்சர்கள் வருகை தந்து நேற்றைய தினம் மருத்துவமனையிலே இருந்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட மருத்துவ குழு அதிகாரிகளோடு ஒரு ஆலோசனை நடத்தினாங்க. இந்த சம்பவத்தை எப்படி நடந்தது, எவ்வளவு நாட்களாக நடந்தது என்பது குறித்த விசாரணையும் தனியாக தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே மதுவிலக்கு காவல்துறை மட்டுமல்லாமல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உட்பட 10 காவலர்கள் ஏற்கனவே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் இதில் யார் யாரெல்லாம் கவனக்குறைவாக இருந்தார்கள் என்பது குறித்த விசாரணையும் தற்பொழுது தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. ஏறக்குறைய ஒரு 30க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் மட்டும் தற்போது சிகிச்சை பெற்று வர்றாங்க. தொடர்ச்சியாக ஏறக்குறைய 101 பேர் அனுமதிக்கப்பட்டாங்க. அனுமதிக்கப்பட்டதில் இதுவரை 30 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க. மேலும் மேல் சிகிச்சைக்காக பல்வேறு மருத்துவமனைகளுக்கு இங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது கருணாபுரத்தைச் சேர்ந்த ஜீவா என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே கருணாபுரத்தைச் சேர்ந்த கோவிந்தனும் அவருடைய சகோதரர் தனசேகரனும் கைது செய்யப்பட்ட நிலையில் ஜீவா என்ற 3வது நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கென்று சிபிசிடி போலீசார் இந்த வழக்கானது விசாரணையை சிபிசிடி போலீசாருக்கு மாற்றி ஏற்கனவே தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் 3வது நபரும் கைது செய்யப்பட்டிருக்கார். தொடர்ச்சியாக அந்த கருணாபுரம் பகுதியில் இதுபோன்ற கள்ளச்சாராய விற்பனை என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்ததாகவும் அதை காவல்துறையினர் ஏற்கனவே பொதுமக்கள் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு தகவலின் அடிப்படையில் ஏற்கனவே துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்ட நபர்களிடம் தனித்தனியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கருணாபுரம் பகுதியில் மட்டும்தான் இந்த கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டதா, வேறு எந்தெந்த பகுதியில் விற்பனை செய்யப்பட்டது, குறிப்பாக இங்கு 2 தினங்களுக்கு முன்பு தேர் திருவிழா உள்ளிட்ட பல திருவிழாக்கள் நடந்திருக்கிறது, அந்த திருவிழா பகுதியிலேயும் இதுபோன்ற கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக தகவல் இருக்கிறது. அதேபோல மற்ற
விசேஷங்களுக்கும் மற்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் இங்கிருந்து கள்ளச்சாராயம் அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எந்தெந்த கிராமங்களில் கள்ளச்சாராயம் கொண்டு செல்லப்பட்டது, யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் வீடுதோறும் மருத்துவக்குழு சென்று, அதாவது அருகாமையில் கள்ளக்குறிச்சி நகரத்தை சுற்றி அருகாமையில் இருக்கக்கூடிய 10-15 கிராமங்களுக்கு மருத்துவக்குழுக்கள் சென்று யாருக்காவது உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் அவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை பெறுவதற்கான நடவடிக்கைகளையும் மருத்துவக்குழு ஈடுபட்டிருக்காங்க. அவர்களோடு சேர்ந்து வருவாய்த்துறையினரும் அந்த பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாங்க. யாருக்காவது அறிகுறிகள், அதாவது கண்ணெரிச்சலோ வேறு ஏதாவது உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்காக மருத்துவக்குழுக்களே இந்த அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் சென்று நேரடியாக வீடு வீடாக சென்று இது போன்ற தகவல் குறித்து விசாரணை நடத்தி அவர்களுக்கு உடல்நலக்குறைவு இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தற்பொழுது கைது நடவடிக்கை மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சிபிசிஐடி போலீசாருடைய விசாரணை இன்று தீவிரப்படுத்தப்பட உள்ளது. சிபிசிஐடி போலீசாருக்கு விசாரணைக்கு என்று ஒரு தனிக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தின் குறித்து முதலமைச்சரும் இன்றைய தினம் ஆலோசனை நடத்திருக்கிறார். முதலமைச்சர், டிஜிபி, தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளோடு காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டமும் நடைபெற இருக்கிறது. கருணாபுரம் பகுதி என்பது கள்ளக்குறிச்சி நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த கருணாபுரம் பகுதிக்கு தான் அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கவங்க, பல கிராமங்களில் இருக்கவங்க வந்து இங்க வந்து இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி சென்றிருக்காங்க. பல ஊர்ல திருவிழாக்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளுக்கு இந்த கள்ளச்சாராயமானது இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. நேரடியா இப்ப கேட்கலாம் சார், இப்ப வந்து எவ்வளவு பேர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க சார்? மருத்துவத்துறையுடைய இணை இயக்குநர் தற்பொழுது செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து மருத்துவ சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்டையும் கேட்கலாம் சார், இப்ப நீங்க எந்த ஊர்ல இது வந்திருக்கீங்க, எந்தெந்த கிராமங்கள்ல இது மாதிரி இப்ப பிரச்சனை இருக்கு? சங்கரன் தேவபாடில இருந்து வந்துக்குறோம். தேவபாடில இருந்து சங்கராபுரம் வரைக்கும் இப்ப இந்த பிரச்சனை? ஆமா சங்கரா. அப்பா சரி சார். தேவபாடு எத்தனை கிராமத்துல இருந்து, என்னென்ன கிராமம் இது? நான் எங்க அப்பா பாண்டலாம், தேவபாண்டலாம். நான் கள்ளக்குறிச்சியில இருக்கிறேங்க. நைட்டு ஒரு 10:30 மணிக்கு என் கம்ப்யூட்டர் போன் பண்ணாரு. போன் பண்ணி உங்க அப்பா சீரியஸா இருக்காரு, நான் சங்கரான ஜிஎஸ்ல அனுப்பிச்சு விட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் சங்கராஜ் ஜிஎஸ்ல இருந்து இங்க வர வச்சு 10:30 மணிலிருந்து இதுல வெண்டிலேட்டர்ல போட்டு வச்சிருக்காங்க. கர்ணாபுரத்துல என்ன சம்பவம், என்ன சார் நடந்துச்சு? கள்ளக்குறிச்சி வந்து வாங்கி குடிச்சிட்டு திரும்பி வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அவங்க குடிச்சிட்டு இருந்ததுக்காக 10:30 மணிக்கு தான் அந்த எஃபைஆர் காமிச்சிருக்கு. 72. தொடர்ந்து இது போன்ற உடல்நலக்குறைவு ஏற்படுறவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மற்றொரு நபரும் தற்பொழுது இங்க இருந்து அழைத்து செல்லும். சார், இப்ப எந்த ஏரியால இருந்து? மேலப்படங்குளம். 4 நாளைக்கு முன்னாடி ஏதோ சரக்கு சாப்பிட்டு போறாரு சார். அவர் 2 நாள் ஹாஸ்பிட்டல் காட்டினா சரியா போயிடுச்சு. திரும்பி இன்னைக்கு கை கால் வரலாம் ஈத்து போனோம். தொடர்ந்து இது போன்ற உடல்நலக்குறைவு ஏற்ப, அதாவது நம்ம ஏற்கனவே உங்க சொன்னதை கேட்டது, 4 தினங்களுக்கு முன்பு இது போன்ற சாராயத்தை அறிந்திருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. இந்த 3-4 நாட்களில் இது போன்ற யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு மருத்துவக்குழுக்கு சென்று நேரடியாக வீடு வீடாக சென்று உடல்நலக்குறைவு ஏற்படுறவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சார், இப்ப உங்க வீட்டில் யாரும் இருக்காங்களா? யாரு இருக்கா, எந்த ஊருக்கு? என்ன வயசு இருக்கு அவருக்கு? அவருக்கு 48 வயசு இருக்கு. எவ்வளவு நாளா விக்கிறாங்க சாராயம்? நமக்கு தெரியாது சார், நம்ம வெளியூர். வெளியூர். ஆமா.
தொடர்ந்து இது போன்ற உறவினர்களும் பலரும் தங்களுடைய உறவினர்களை பார்ப்பதற்காக வெளியே மருத்துவமனைக்கு வளாகத்திற்கு வெளியே காத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான உறவினர்கள் நேற்று முழுவதுமே இரவு முழுவதுமே மருத்துவமனை வளாகத்திற்கே வெளியில் காத்திருந்தார்கள். பல மாவட்டங்களிலிருந்து காவல்துறை தற்பொழுது கள்ளக்குறிச்சிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கார்கள். வேறு அசம்பாவித சம்பவங்களும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கர்ணாபுரம் பகுதி என்பது கள்ளக்குறிச்சி நகரத்தில் இருக்கக்கூடிய பகுதி, கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு 500 மீட்டர் தொலைவில் தான் இந்த கர்ணாபுரம் பகுதி இருக்கிறது. அந்த கர்ணாபுரம் பகுதியில் தான் பல ஆண்டுகளாக இந்த கள்ளச்சாராய விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. பல நாட்களாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் இது இந்த கள்ளச்சாராயம் குறித்து பொதுமக்கள் ஏற்கனவே காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தும் அதிகாரிகள் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்கள் தரப்புல நேற்றைய தினம் உறவினர்கள் தரப்புல முன்வைச்சாங்க. அந்த நடவடிக்கைக்காக தான் ஏறக்குறைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உட்பட 10 காவலர்கள் இதுவரை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உளவுத்துறை வாயிலாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும், உளவுத்துறை இதுபோன்ற சட்டவிரோத செயல்களை கண்காணிக்க வேண்டும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் உட்பட டிஜிபி உட்பட பலர் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக இதில் அஜாக்கிரதையாக இருந்து கவனக்குறைவாக இருந்துதான் இந்த ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஏறக்குறைய இதுவரை 30 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் பலர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வர்றாங்க. இப்ப மட்டும் இல்லாம தொடர்ந்து பலருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுகிட்டே இருக்கு. அங்கிருந்து பலர் வந்துகிட்டு இருக்காங்க. இதுவரை 18 ஆம்புலன்ஸ்கள் இங்கே தயார் நிலையில் இருக்கிறது. பல்வேறு பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு மருத்துவக் குழுக்கள் சென்றிருக்காங்க. அங்கு யாருக்காவது உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் கள்ளக்குறிச்சி மருத்துவமனை மட்டுமல்லாமல் சேலம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனையில் அனுமதிப்பு உள்ளே கொண்டு செல்வதற்கு சிகிச்சை பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. சென்னை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய மருத்துவமனையிலிருந்து மருத்துவக் குழுவினரும் இந்த சிறப்பு சிகிச்சைக்காக வரவழைக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட நபருடைய உறவினர்களிடம் பேசும்போது இந்த கள்ளச்சாராய விற்பனை என்பது இந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் தொடர்ந்து பல நாட்களாக நடைபெற்று வருவதாகவும் இதை வந்து இந்த கைது செய்யப்பட்ட நபர் பல மாதங்களாகவே பல ஆண்டுகளாகவே இந்த கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. அந்த கருத்தை ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கார். நேற்று அந்த கோவிந்தன் என்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கார். அவருடைய சகோதரரும் நேற்று கைது செய்யப்பட்டார். தொடர்ச்சியாக காவல்துறையுடைய விசாரணை ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் காவல்துறையுடைய மெத்தனத்தால் தான், அஜாக்கிரதையால் தான், அலட்சியத்தால் தான் இதுபோன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பதாக ஒரு கண்ணெரிச்சல், வயிற்று வலி, மயக்கம் உள்ளிட்ட பல்வேறு உடல்நலக்குறைவுகள் ஏற்பட்டு இதுபோன்று பலரும் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பலர் வந்து கண் தெரியவில்லை என்றும் வயிற்றுநெரிச்சல் அதிகமாக இருப்பதாகவும் பலர் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. பலர் மயங்கிய நிலையிலேயே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. எவ்வளவு பேர் ஆபத்தான நிலையில் இருக்காங்க, எத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க என்ற ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலை வந்து இதுவரை மருத்துவத்துறை வந்து இதுவரை முழுமையாக தெரிவிக்கல. இங்க இருக்கக்கூடிய பல மருத்துவர்களை நாம் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசினோம். ஆனால் வந்து முழுமையான தகவல் கிடைக்கப்படல. ஆனால் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மட்டும் அதே நேரத்தில் சென்னை மட்டுமல்லாமல் பல்வேறு மருத்துவ குழுவிலிருந்து வந்திருப்பதாக தற்போது மாவட்ட ஆட்சியர் உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். மாவட்ட ஆட்சியர் தற்பொழுது கள்ளக்குறிச்சிக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர் தற்பொழுது மருத்துவமனை வளாகத்திற்கு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் மாற்றம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் புதிய மாவட்ட ஆட்சியர் தற்பொழுது பிரசாத் கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். அவர் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று உள்ளே சென்று சிகிச்சை நிலவரங்கள் குறித்தும் தற்பொழுது மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை அளித்து வரக்கூடிய மருத்துவ குழுவினரும் தற்பொழுது அளிக்கப்படக்கூடிய சிகிச்சை குறித்து நேரடியாக பார்வையிட்டு அவர்களோடு ஆலோசனை செய்யக்கூடிய அந்த காட்சிகள் தான் நம்ம பார்த்தோம்.
அந்த கள்ளச்சாரை விவகாரம் தொடர்பாக முதல்ல கள்ளக்குறிச்சி போலீசார் தான் விசாரணை மேற்கொண்டாங்க. தொடர்ந்து கள்ளக்குறிச்சி போலீசாரிடம் இருந்த விசாரணையானது சிபிசிடி போலீசாரோட விசாரணைக்கு மாற்றப்பட்டது. ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து தனித்தனியாக அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. எங்கிருந்து இந்த மெத்தனால் வாங்கப்பட்டது, யார் யாருக்கு தொடர்பு இருக்கிறது என்பது குறித்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு உறவினர் இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். சார், இப்ப ஐயா நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, யாரு அட்மிட் ஆயிருக்காரு? கண்ணன் உள்ள வந்தாரு. நேத்து சரக்கு அடிச்சுட்டு தான் வந்தான். அது என்ன இருக்கானா இல்லையான்னு தெரியலீங்க இன்னும். அது தண்டல இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தான் தண்டல. அவன் வந்து கள்ளக்குறிச்சி கர்ணாதபுரத்துல தான் நேத்து காலையில சரக்கு அடிச்சுட்டு வந்து கண்ணுங்கெல்லாம் மயக்கம் மாறுக எனக்கு முடியலன்னு வந்துட்டான் ஹாஸ்பிட்டலுக்கு. அதான் உள்ள போய் பாக்கணும், இருக்கானா இல்லையான்னு தெரியல இன்னும். எத்தனை வயசு இருக்கும் அவருக்கு? அவனுக்கு இருந்தா ஒரு 25 வயசு இருக்கும். அரிய பையன் தான், 25 வயசு. இன்னும் கல்யாணமே பண்ணல. எங்க ஊர்ல ஒரே பேர் தான் மட்டும்தான் அடிச்சது, அவன் ஒண்டிதான். பக்கத்து கிராமத்துல எத்தனை பேர் இருக்காங்க? பக்கத்து கிராமத்துல நம்ம வீரசபுரம் மாடூர் அதுல அடிச்சிருக்காங்க. எங்க ஊர்ல இருந்து 1 பேர் தான் அடிச்சிருக்காங்க. தற்பொழுது கண்ணன் என்பவருடைய உறவினர் சொல்லக்கூடிய தகவலை கேட்டிருக்கலாம். கிட்டத்தட்ட 25 வயது ஒரு இளைஞர் கள்ளச்சாராயம் பாதிப்பில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த தகவலை தெரிவிச்சிருக்கார். தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது இந்த கள்ளச்சார விவகாரத்தில் 2 பெண்கள் உட்பட 10 பேரை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு உட்பட்ட பல பகுதியில் இதுபோன்ற கள்ளச்சாராய விற்பனை செய்யக்கூடிய அந்த 10 பேர் தற்பொழுது பிடிபட்டிருக்காங்க. இதில் 2 பெண்கள் உட்பட இந்த 10 பேரை பிடிச்சிருக்காங்க. இவர்களிடமிருந்து 900 லிட்டர் கள்ளச்சாராயமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை ஏற்கனவே நேற்றைய தினம் 250 லிட்டர் பறிமுதல் செய்திருந்த நிலையில் தற்பொழுது 900 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மற்றொரு நபருடைய உறவினர் தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார், அவர் நம்மிடம் இருக்கார். அவர்கிட்ட கேட்கலாம். சார், உங்க வீட்டில் யாரு என்ன நடந்துச்சு சார்? யார் டெத்து? எங்க அண்ணா சார். என்ன நடந்துச்சு சார்? பாக்கெட் சாதம் வாங்கி காலையில மதியம் வரையும் குடிச்சிருக்காரு. மதியானதுக்கு அப்புறம் தலை வலிக்குதுன்னாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இடுப்புல இருந்து இதாயிடுச்சு. அப்புறம் சாயங்காலமா கம்ப்யூட்டர் டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அங்கே கொண்டு போனோம். இது முடியாதுங்கன்னு சொன்னோன்னு சங்கராரம் ஜிஹெச் கொண்டு வந்தோம். அங்கேயும் முடியாது, கள்ளச்சி கொண்டு போகணும்னு சொன்னாங்க. நைட்டு 12 மணிக்கு சேர்த்தோம். இப்போ காலையில் 8:30 எழுந்துட்டேன். அன்வர் பாஷா, தேவபண்டலம். அன்வர் பாஜா என்பவர் சற்று முன்பு உயிரிழந்திருக்கிறார். மொத்தம் இதுவரை உயிரிழப்பு எண்ணிக்கை 34 உயர்ந்திருக்கிறது. அன்வர் பாஜா என்ற சங்கராபுரம் சேர்ந்த நபர் தற்பொழுது உயிரிழந்திருக்கார். ஒட்டுமொத்தமாக 10 பேர் இதுவரை பிடிபட்டிருக்காங்க. 900 லிட்டருக்கு மேல் கள்ளச்சாராயமானது அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அபிநயன்.